தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள மாஞ்சார அள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் டி சோழப்பாடி. இந்த கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். டி சோழப்பாடி கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி, நியாயவிலைக்கடை உள்ளிட்ட அரசு துறை கட்டிடங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கிராம மக்களுக்கு ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களும் வழங்கப்பட்டு உள்ளன. 200 ஏக்கர் விவசாய நிலங்களும் 100க்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்களும் உள்ள இந்த டி சோழப்பாடி கிராமம் எந்த அரசு பதிவேட்டிலும் இல்லாமல் காணாமல் போய்புள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க அப்பா கொடுத்த நிலத்தை நாங்க யாருக்கு விற்கவும் முடியல, நாங்க வாங்கவும் முடியல. எங்க பதிவு ஆகல, தருமபுரிக்கு போனாலும் அது பதிவு இல்லைன்னு சொல்றாங்க, பெண்ணாகரம் போனாலும் பதிவு இல்லைன்னு சொல்றாங்க, மேச்சேரி போனாலும் பதில் இல்லைன்னு சொல்றாங்க, சேலம் போனாலும் பதில் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் எங்களுக்கு மாத்திரம் பதில் எல்லாம் ஆகல? எங்க போய் கேட்டாலும் தருமபுரியில் கேட்டாலும் இல்லைன்றாங்க, இது சேலம் போய் கேட்டாலும் இல்லைன்றாங்க. இது என்ன ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு தெரிய வைக்கணும். நாங்கள் மாநிலத்தில் தான் நாங்கள் மட்டும் குதிச்சுவிட்டோம், சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே போனாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க, பட்டா இல்லை, என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1915 ஆண்டு வரை பெண்ணாகரம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் இந்த கிராமத்திற்கான பதிவு இருந்ததற்கு சான்றுகள் உள்ளன. பின்னர் 1929 ஆண்டு வரை இந்த கிராமத்திற்கான பதிவு சேலம் மாவட்டத்தில் உள்ள மேச்சேரி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் இருந்துள்ளது. ஆனால் அதன் பிறகு டி சோழப்பாடி என்ற கிராமம் இருப்பதற்கான சான்று எந்த பதிவுத்துறை அலுவலகங்களிலும் இல்லை என சொல்லப்படுகிறது. டி சோழப்பாடு என்ற ஒரு கிராமமே அரசு பதிவேட்டில் இருந்து காணாமல் போய்வுள்ளதால் இங்கு வசிக்கும் மக்கள் தங்கள் நிலங்கள் மற்றும் வீட்டு முனைகளை விற்கவோ பெயர் மாற்றம் செய்யவோ முடியாமல் திணறி வருகின்றனர். எங்களுக்கு விவரம் வந்த பின்னாடி நாங்கள் நிலத்தை பற்றி தெரிஞ்சிக்கும் போது பட்டா இருக்குது, அதுக்கு உண்டான ரெவன்யூ கார்டு வருஷம் தவறாமல் கந்தாயம் கட்டுறோம். ஆனால் அந்த நிலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள போய் கேட்கல, உங்களோட ஊர் பத்திரப்பதிவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எங்கள் ஊர் பத்திரப்பதிவு தடங்கல்பட்டு நிற்கிது. நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ காலமாக நாங்கள் வந்து எந்த நிலத்தையும் பெரியவங்க பேர்லேருந்து அப்படியே தான் இருக்கிறத தவிர அதை நாங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியல. எங்கள் பேருக்கு எப்படி கொண்டு வரது? தகவலறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவலின் பேரில்தான் தங்கள் கிராமம் பதிவேட்டில் இருந்து தொலைந்து போனது தெரிய வந்ததாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் பயனில்லாததால் ஆத்திரமடைந்த டி சோழப்பாடு கிராம மக்கள் ஒன்று கூடி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 95 ஆண்டுகளுக்கு முன் அரசு பதிவுத்துறையின் பதிவேட்டில் இருந்த ஒரு கிராமம் அதன் பிறகு எந்த ஒரு தடயமும் இன்றி காணாமல் போய்புள்ள சம்பவம் டி சோழப்பாடு கிராமத்தை நிஜ உலக அத்திப்பட்டியாக மக்கள் கண்முன்னே கொண்டு வந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.